தேர்தல் பிரச்சாரத்தில் எது வேண்டுமானாலும் பேசலாம் என்பது திமுகவினுடைய வரன்முறையற்ற ஒரு பழக்கமாகிவிட்டது. பல்வேறு உதாரணங்களை கூற முடியும். சமீபத்தில் ஆர் ராசா அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சருடைய குடும்பத்தை பற்றியும் அவருடைய பிறப்பை பற்றியும் தெளிவாக பேசி ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். இதற்கிடையே நேற்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி மிகவும் எதையெல்லாம் சொல்லி விமர்சிக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் பேசி முன்னாள் மத்திய அமைச்சர்கள் சுஷ்மா ஸ்வராஜ், அருண்ஜேட்லி போன்றவருடைய மறைவிற்கு மோடி கொடுத்த அழுத்தம்தான் காரணம், அதனால தான் அவர் இருந்து விட்டார்கள், செத்துப்போய் விட்டார்கள் என்றெல்லாம் மிக மிக கீழ்த்தரமாக ஒரு அரசியல் ஞானம் அறிவு இல்லாமல் அவர் விமர்சனம் செய்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அருண்ஜேட்லி அவர்கள் மீது பாரத பிரதமர் கொண்டிருந்த மதிப்பு இவரை போன்ற சாதாரண நபர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. 2014 அருண்ஜேட்லி அவர்கள் பஞ்சாபிலே போட்டியிட்டு தோல்வியற்றவுடன் அவரை மீண்டும் ராஜ்யசபை உறுப்பினராக்கி அவரை நிதியமைச்சராக அவர்தான் வர வேண்டும் என்று அரும்பாடுபட்டு கொண்டு வந்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை பொறுத்தவரை அவருடைய அவ்வளவு நட்போடு அந்த குடும்பத்தோடு பழகி அவருடைய முதல் ஆட்சியிலே வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமித்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இவருடைய மறைவிற்கு இவர்தான் காரணம் என்றெல்லாம் இவர் கீழ்த்தரமாக விமர்சித்ததை அருண்ஜேட்லியோட மகளும் சுஷ்மா ஸ்வராஜ் அவருடைய மகளும் கண்டித்து இன்றைக்கு ட்விட்டர் போட்டிருக்கிறார்கள். உங்களுடைய கீழ்த்தனமான அரசியலுக்கு எங்களுடைய நிம்மதியை கெடுக்காதீர்கள், எங்களுடைய தாய் தந்தையுடைய நினைவுகளை நீங்கள் கொச்சைப்படுத்தாதீர்கள் என்று அவர்கள் போட்டிருக்கிறார்கள். நட்பு என்றால் உங்களுக்கெல்லாம் தெரியாது, அது போன்ற நட்பு எங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கிடையே பாரத பிரதமருக்கும் எங்களுடைய குடும்பத்தினருக்கும் இருந்தது என்பதை அவருடைய பிள்ளைகளை போட்டு இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதை கண்டித்து தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களிடம் இவர் இந்த தேர்தலில் போட்டியிடுவதே தவறு, இதுபோன்ற பொய் பிரச்சாரத்தை செய்வதே இவருக்கு வழக்கமாகிவிட்டது, மக்களை குழப்புவது மக்களிடம் பொய் பேசுவது என்று சொல்லி பாரத பிரதமர் மீது மிகப்பெரிய அவதூறை பரப்பியிருக்கிற உதயநிதி ஸ்டாலினுடைய அவர் இந்த தேர்தலில் போட்டியிடுகிற வாய்ப்பையை ரத்து செய்ய வேண்டும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறோம். இரண்டாவது கடிதம், இன்றைக்கு ஆயிரம் விளக்கு பகுதி நுங்கம்பாக்கம் ஸ்கூல் ரோடு என்று இடத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நேற்று ஆயிரம் விளக்கு தொகுதிக்குரிய அத்தனை வாக்குப்பதிவு எந்திரங்களும் அங்கே கொண்டு வந்து சரிபார்க்கப்பட்டது. கொண்டு வந்து சரிபார்க்கப்பட்டதில் ஏறத்தால எல்லா அதிகாரிகளும் ஈடுபட்டிருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் ஒரு 15 மிஷின்களை அதில் உள்ள அந்த ஓட்டுக்குரிய பதிவுக்குரிய அட்டையை பிக் செய்யும் போது மிக விரைவாக பிக் செய்துவிட்டு இருட்டிலே உட்கார்ந்து 15 மிஷினை ஒப்படைத்து சென்று விட்டார். மீதி இருப்பவர்களெல்லாம் ஒரு மிஷின் 2 மிஷின் போடுவதற்கு 2 மணி நேரம் ஆகிற நிலையிலே ஒரு தனிநபர் 15 மிஷினை அதை நிரப்பிவிட்டு அதை கொண்டு போய் பெட்டியிலே சேர்த்து விட்டார். அங்கே குடல்நிலை வைக்கப்பட்டது. அதிகாரியிடம் உடனே நாங்கள் அங்கே இருக்கிற தேர்தல் அதிகாரியிடம் புகார் கொடுத்திருக்கிறார் எங்களுடைய வழக்கறிஞர்கள், ஆனால் அவர்கள் எல்லாம் சரியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நேற்றைய பிரச்சனைக்கு அது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. உடனே 15 மிஷின் மட்டுமல்ல மொத்தம் இருக்கிற எல்லா மிஷின்களையும் மீண்டும் செக் பண்ண வேண்டும் என்று நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கிறோம், கடன் திருத்திருக்கிறோம். இதற்கிடையிலே இங்கே நாங்கள் கடிதம் கொடுத்த தகவல் இருந்து அந்த மிஷினை எடுத்து பார்த்திருக்கிறார்கள். அதில் உதயசூரிய தினத்தில் ஒவ்வொரு மிஷினும் 15-20 என்று பட்டார்கள் அமுக்கப்பட்டு அங்கே அது பதிவு செய்யப்பட்டிருப்பதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறோம். இதற்கு தேர்தல் அதிகாரியை நேரடியாக அந்த இடத்திற்கு ஆயிரம் விளக்கு தொகுதிக்கு வர இருக்கிறார் என்பதையும் நான் தெரிவித்துக்கிறேன். எப்பவும் நகைச்சுவையாக நல்லா பேசுவாருங்க. எங்கள் ஆயிரம் விளக்கு தொகுதியில் முக்கியமான அதிமுக பொறுப்பாளர் சின்னையா அவருடைய வீட்டுக்கு நேற்றைக்கு முன்தினம் ஒரு 15 போலீஸ் அதிகாரிகளோடு துப்பாக்கியோடு அவர் வீடு முழுவதும் சோதனை செய்யப்பட்டு படுத்திருந்த அவர் மனைவி பெட்ரூம் வரைக்கும் போட்டு சோதனை செய்திருக்கிறார்கள். சம்பந்த அமைச்சருடைய சம்பந்தி வீட்டில் சோதனை செய்திருக்கிறார்கள். எங்கே தான் சோதனை செய்யலை? எல்லா கட்சியிலையும் தான் சோதனை செய்கிறாங்க. வைத்தவழி வந்து தனக்கு வந்ததுன்னா விஜயபாஸ்கர் பிஏ வீட்டில் சோதனை செய்திருக்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா? பாஜக எல்லா இடத்துலயுமே சோதனை செய்யறாங்க. எங்க தகவல் வந்துச்சா மக்கள் நீதி மய்ய பொருளாளர் வீடுகள்ல தாராபுரத்துல ஈரோடுல சோதனை செய்தாங்க, திருப்பூர்ல சோதனை பண்ணாங்க, அதெல்லாம் கண்டு தெரியலையா? கூட்டணி கட்சிகள் மீதான வருமான வரித்துறை சோதனை கண்துடிப்பு, திமுக மீது பழிவாங்க, அதுவும் அவங்க பொய்ய
உண்மையான தகவலுங்க. திமுக எனக்கு வந்தா வயிற்று வலி, எனக்கு வந்தா ரத்தம், உனக்கு வந்தா தக்காளி, இது மாதிரி இருக்கு.